இன்னும் அந்த தம்பி ஏன் டெலிவரி முடிச்சிட்டு வரல? இப்போ வந்துருவாரு மேடம். எங்க வந்துருவாரு வந்துருவாருன்னு சும்மா பில்ட் அப் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆள் இன்னும் வரக்கணுமே. சரி, அவர் போன் நம்பர் கொடுங்க, நான் பேசிக்கிறேன். இதோ தரேன் மேடம். நோட் பண்ணிக்கோங்க மேடம். சொல்லுங்க. 8939 என்ன தம்பி, எந்த பிரீத்தியா? 500 கிலோ ஸ்வீட் ஆர்டர் கொடுத்து அதை நீ லேட்டா டெலிவரி பண்ணும்போது கூட உன்னை எதுவுமே பேசாம இருந்து அதுக்கப்புறமா வந்த பிரச்சனையை கூட நானே சமாளிச்சேனே. பத்தாக்குறைக்கு மினிஸ்டர் வேற உனக்கு அதே இடத்துல ஆர்டர் வேற கொடுத்தாரு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப மறந்துட்டியா? எந்த பிரீத்தியா, எந்த பிரீத்தி நான் கேக்குறேன். ஐயோ சாரி மேடம், சாரி. தம்பி, உங்க கடைக்கு வந்து 1.5 மணி நேரம் ஆச்சு. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிதான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாம உன்கிட்ட ஒரு ஆர்டர் வேற கொடுக்கணும். சீக்கிரம் வரியா? மேடம் 10 நிமிஷம் மேடம், இதோ வந்துடுறேன். வா வா, சீக்கிரம் வா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே மேடம், இப்போ வந்துடுறேன். டிரைவர், அப்படியே வண்டி எடுங்க, இதோ வந்துடுறேன். என்ன பாட்டி, ஏதோ தேய்ச்சிட்டு இருக்கீங்க? கை ரொம்ப கொடையுதுமா, அதான் எண்ணெய் தேய்ச்சிட்டு இருக்கேன். குடிங்க பாட்டி, நான் தேய்ச்சு விடுறேன். என்ன பாட்டி, ஏதோ பேட் ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கு. பேட் ஸ்மெல்? அது என்ன பேட் ஸ்மெல்? அத்த, ஏதோ கெட்ட வாசனை அடிக்குதுங்கறா. ஆ அடிப்பாவி, வேப்பண்ண வாசனை அடி, இது இத போய் கெட்ட வாசனைங்கற. இது எவ்வளவு நல்லது தெரியுமா? ஆ இத எடுத்து தேய். போது
பார்த்தே சித்தார்த்து, நான் கூட ஏமாந்துட்டேன். ரம்யாவோ தர்ஷினியோன்னு அப்படியே உன் தங்கச்சி மாதிரியே இருக்கால, பாவடை தவணியில. என்ன எதுவுமே சொல்லாம போற, எப்படி இருக்கு? ரியலி நான் இப்படி சிரிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஓகே, இங்க பாரு, உனக்கு என்ன வருமோ எது நல்லா இருக்குமோ அதை மட்டும் பண்ண. மெயினா நீ நீ யார, மத்தவங்களுக்காக எதுவும் பண்ணாத தமன், புரியுதா? என்ன என்னமோ பேட்ஸ்மல் வருதுல்ல. அச்சிச்சோ, வேப்பண்ண வாசனையதான் சித்தார்த் சொல்றானா? சரி, நான் வெளியே கிளம்புறேன். என் வீட்டுக்காரர் சிரிச்சு இப்ப வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. நீங்க இப்ப பண்ண காமெடியில அவர் விழுந்து விழுந்து சிரிச்சாரு இல்ல, இனிமே நீங்க அவரை அடிக்கடி சிரிக்க வைங்க. செம காமெடி பேசுனீங்க. ஐயோ ஐயோ, நான் காமெடி பேசா? சாரி மேடம், சாரி. உங்களை போய் மறந்துட்டேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. பேர் தான் ரெஜிஸ்டர் ஆகலையே தவிர, நீங்க கொடுத்த ஆர்டர்னால தான் இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு. அந்த நன்றி எப்பவுமே இருக்கும் மேடம். தயவு செய்து என்னை தப்பா நினைச்சிடாதீங்க. சரிடா தம்பி, ஒன்னும் ஃபீல் பண்ணாத. ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் லைஃப்லயும் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று நடந்துச்சு, சந்தோஷமான விஷயம்தான். அதை பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அது போக 20 கிலோ ஸ்வீட்டும் ஆர்டர் கொடுக்கணும். என்ன மேடம், ஏதாவது விசேஷமா? விசேஷம்தான், சின்ன வயசுல இருந்து என் கூட ஒன்னா படிச்சு ஒன்னா வளர்ந்த பையன் தான். அவன் பேரு ராகுல். சோ இப்ப அவன் US-ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். திடீர்னு இப்ப இந்த வாரம் வந்துட்டான். எப்ப பேசினாங்க, எப்படி பேசினாங்கன்னு எதுவுமே எனக்கு தெரியல. எங்க அம்மா அப்பா என்னடானா, திடீர்னு அவனுக்கும் எனக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதான் ஒரு சின்ன கெட் டுகெதரா வச்சு அதுலயே எல்லாருக்கும் கல்யாண விஷயத்த அனௌன்ஸ் பண்ணிட்டு, மத்த எல்லா விஷயத்தையும் கல்யாண மண்டபத்திலேயே கிராண்டா வச்சுக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. நல்ல விஷயம்தான். பாவ், வயசான காலத்துல அப்பா அம்மா அலைஞ்சி கஷ்டப்பட மாட்டாங்கல்ல. கரெக்ட் தான் மேடம். மூத்திரம் மாத்திட்டா பெட்டர்னு ஃபீல் எனக்கு. பாப்போம். அது என்னன்னு தெரியல தம்பி, ஆனா இந்த விஷயத்த உன்கிட்ட முதல்ல ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதனாலதான் உன்னை தேடி வந்தேன். அப்படியா? ஓகே மேடம், சூப்பர். நீ என்னடானா கடையில இருக்க பழைய ஸ்டாக்க என்கிட்ட தள்ளி விடலான்னு பாக்குறியா? சாரிடா தம்பி, நான் தான் மறந்துட்டு போறேன், நீயாவது ஞாபகப்படுத்தலாம்ல. என்ன மேடம், வரப்பெல்லாம் எதுக்கு? ஓ, போன வாட்டி வந்தப்போ
ஐநூறு ரூபாய் கொடுத்தீங்கல்ல, இந்த வாட்டி 2000 ரூபாய் கொடுங்கன்னு சொல்லாம சொல்ல வர, அதானே? சாச்சா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மேடம். அப்படியா? அப்ப இத பொடி, நான் கிளம்புறேன். மேடம், இன்னைக்கு ஈவினிங் சொன்னீங்க, டைம் சொல்லவே இல்ல. டைம் ஒரு 6:00 வந்துட்டா எனக்கு நல்லது. அப்புறம் டெலிவரி பக்காவா இருக்கணும், எந்த சொதப்புல இருக்க கூடாது. ஓகே, அதுவும் நீயே நேர்ல வந்து டெலிவரி பண்ணணும். ஓகேவா? ஓகே மேடம். ஓகே, பை. பூமி, 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 ஒரு முக்கியமான ஆர்டர் வந்திருக்கு. உடனே 10 கிலோ அதிரசம் வேணும். பண்ணிடலாம், பண்ணிடலாம். கஸ்டமர் யாருன்னு தெரிஞ்சா நீயே ரொம்ப சந்தோஷப்படுவ. நம்ம பிரீத்தி மேம். பிரீத்தி மேடமா? அவங்க தான் நமக்கு 500 கிலோ ஸ்வீட் ஆர்டர் கொடுத்தாங்கல்ல, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆபீஸ் மேம். ஓ, அவங்களா? பண்ணி கொடுத்துடலாம், பண்ணி கொடுத்துடலாம். அவங்களுக்கு நாளைக்கு சாயந்தரம் நிச்சயதார்த்தமா, அதனால ஸ்வீட் நல்லா ஃப்ரெஷ்ஷா சூப்பரா இருக்கணும்னு சொல்லிருக்காங்க. அதுவும் இல்லாம நாளைக்கு நிச்சயதார்த்தங்கிறதுனால நம்ம உடனடியா ரெடி பண்ணி டெலிவரி பண்ணிடணும். நம்ம சீக்கிரமா வேலைய ஆரம்பிக்கணும் பூமி. இதோ நிமிஷ நேரம் தான், சூப்பரா பண்ணி கொடுத்துடலாம், ஒரு குறையும் வராது. பொண்ணுக்கு வாங்க. வணக்கம். ஹலோ சார். வணக்கம் சார். வாங்க சார். வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. வெளியங்க பிரீத்தி இன்னும் ஆளை காணுங்க, டைம் ஆச்சு, எல்லாரும் வந்துட்டாங்க. என்னன்னு ஃபோன் பண்ணி பாருங்க அவளுக்கு. ச்சே, இந்த பொண்ணு எப்பவுமே இப்படிதான். எங்கேஜ்டா இருக்கு அவளுக்கும், எங்கேஜ்டு அவ ஃபோனும், எங்கேஜ்டா இருக்கு, எதுவுமே பண்ண முடியாது. அவளா வந்தாதான் இன்னைக்கு ஃபங்க்ஷன், நம்ம மேல இறக்கப்பட்டு வரட்டும். நாம டென்ஷனே ஆகக்கூடாது. இவங்க எல்லாம் பண்றத பார்த்து டென்ஷன் ஆச்சு. டெய்லி டெய்லி பிபி எகிரிக்கிட்டே இருக்கும். எல்லாரும் பாத்துக்கோ. இன்னொரு முக்கியமான ஆள் இருக்கு, மிஸ்டர் சித்தார்த், கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர்.
நம்ம கம்பெனியோட பில்லர்னே சொல்லலாம். ஹாய், நைஸ் டு மீட் யூ. கிளாட் டு மீட் யூ. சித்தார்த் ரொம்ப பிரில்லியன்ட். ஓஹோ, இவங்க சித்தார்த் வைஃபா? அவங்க அவர் வைஃபெல்லாம் இல்லை, இன்னும் சித்தார்த்துக்கு மேரேஜே ஆகலை. இஸ் எலிஜிபிள் பேச்சுலர். ஸோ சாரி சார், நான் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப்னு நினச்சிட்டேன். இட்ஸ் ஓகே, தெரியாம தான் கேட்டீங்க. ஆண்டி, பிரீத்தி வெளியே போயிருக்கான்னு சொன்னீங்க, வந்துட்டாளா? இல்ல, வந்துட்டு இருக்கா. நம்ம உள்ள போலாமே, வாங்க உள்ள. ஓகே, போலாம், வந்துருவா. மா சாரி, ஒரு 10 நிமிஷமா, 10 மினிட்ஸ்ல நாங்க வந்துருவேன். வெரி சாரிம்மா, பார்லரில் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நான் என்னம்மா பண்ண முடியும் மா? நீ ஃபோனை வச்சா தானே நான் வர முடியும். பேசிக்கிட்டே இருந்தா எப்படி? சாரி மேடம். டேய் மேடம், சாரி கேளுங்கடா. சாரி மேடம். ஏய், என்ன வம்பு பண்றீங்களா? ஐயோ, நாங்க ஏன் மேடம் வம்பு பண்ண போறோம்? அதெல்லாம் நாங்க பண்ணவே மாட்டோம். நக்கலு, நையாண்டி, திமுரு, இதெல்லாம் தான் பண்ணுவான். இதை பாருங்க, நான் ரொம்ப முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கேன். நீங்க தேவையில்லாம என் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அப்புறம் விளைவுகள் வேற மாதிரி இருக்கும். விளைவுகள் வேற மாதிரி இருக்குமா? என்ன பண்ணுவீங்க? ஹலோ தம்பி, ஏன்பா அப்படி தனியா இருக்கிற பொண்ணு உங்களுக்குறீங்க? ஏய் வாய முடியா, இவங்க தனியா இருக்காங்களேன்னு வருத்தப்பட்டுதான் வம்புழுக்கிறோம். இந்த வயசுல துணையா இருக்க வேணாவா? ஏய் பாக்குறியா, கேளுங்க. மேடம் மேடம், அசையாம அப்படியே நில்லுங்க, கொஞ்சம் என் தலையை மட்டும் வாரிக்கிறேன். நீங்க எடுத்துட்டு வர சொல்றியா?